வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மருத்துவத்துறையிலேருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்யர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18-70 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 16 டைப்பிங்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 51,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா September 19 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் ஸ்டாட்டிஸ்டிக் பயோ ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல், இதுக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து அதே தான் பயோ ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணியிருந்தாலே அது அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஃபீல்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேட்டா என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் தெரிஞ்சதான் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் சி, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டிகிரியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் நீங்கள் மைக்ரோபயாலஜி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு கிராஜுவேட்டில் சைக்காலஜி இல்லைனா சோஷியல் ஒர்க் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 12th வந்து 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோவில் வந்து சைக்காலஜி சோஷியல் ஒர்க்கு சோஷியல் சயின்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சோஷியாலஜி சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு டைப்ரைட்டிங்குமே கேட்டிருப்பாங்க. கன்சல்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா எம்டி எம்ஏஇ அப்படி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிரேட் ஏ, இதுக்கு மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் செமி ஸ்கில்டு ஒர்க்கருக்கு நீங்கள் ஹைஸ்கூல் படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்டிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி பயாலஜி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வீரலஜி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரியுமே வந்து 33, 35, 40, 25, 70 வந்து அப்ளை பண்ணுறதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா 70 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 31,000, 48,000, 51,000 அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரியுமே அதுவுமே வேரி ஆகும். கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் ஒரு பர் மந்த்து சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. வாக்இன் இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டே பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வைக்கணும். அது கூட வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போகும்போது ஜெராக்ஸ் காப்பி அண்ட் ஒரிஜினல்ஸுமே எடுத்துகிட்டு போங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.